உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு இன்றைக்கு வழங்கியிருக்கிறது. ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்று மக்களுடைய கோரிக்கை ஏற்று அந்த மாசு படைந்திருப்பதை கருத்தில் கொண்டு தமிழக அரசு, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் உடனடியாக அந்த ஸ்டெர்லைட்டை மூடுவதற்கு உத்தரவிட்டதை எதிர்த்து அந்த ஆலை நிர்வாகம் தேசிய தீர்ப்பாயத்திலே வழக்கு தொடர்ந்து அதன் மூலம் தேசிய தீர்ப்பாயம் அந்த ஆலையை திறப்பதற்கான ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. தேசிய தீர்ப்பாயத்தில் அந்த வழக்கு விசாரணை நடைபெறும் போது தமிழக அரசின் சார்பாக இந்த வழக்கை விசாரிக்கின்ற அதிகாரம் தேசிய தீர்ப்பாயத்திற்கு இல்லை என்று நம் அரசின் தமிழக அரசின் சார்பாக வலுவான வாதத்தை வைத்து வாதாடினோம். இருந்தாலும் தேசிய தீர்ப்பாயத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த ஆலையை திறப்பதற்கான உத்தரவை பிறப்பித்தது. அதை எதிர்த்து தமிழக அரசு உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்திலும் இதே வாதத்தை தேசிய தீர்ப்பாயத்திற்கு இந்த ஆலையை மூடுவதற்கான உத்தரவை ரத்து செய்து மீண்டும் ஆலையை திறப்பதற்கு எந்த அதிகாரம் இல்லை என்ற வாதத்தை வலிமையாக வைத்ததை உச்சநீதிமன்றம் இன்றைக்கு ஏற்று தேசிய தீர்ப்பாயத்திற்கு அதிகாரம் இல்லை, அதை திறப்பது சொல்வதற்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு அந்த உத்தரவை ரத்து செய்திருக்கிறது. வேண்டுமென்றால் உயர்நீதிமன்றத்தை நாடலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு தமிழக அரசுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. ஹைகோர்ட்டுக்கு வரும்போது சந்திப்போம். மற்ற நிறுவனங்களுக்கு ஏதாவது பாதிக்கப்படி வாய்ப்பு இருக்கா? ஸ்டெர்லைட் மூடப்பட்டிருக்கிறது, பல்வேறு நிறுவனங்கள் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது, நிறுவனங்களுக்கு ஐயப்பாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அரசை பொறுத்தவரை எந்த தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட வேண்டும் என்பதில் எந்தவித மாறுபட்ட கருத்தும் இல்லை. அதற்காக தான் நாம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இரண்டாவது அந்த மாநாட்டை, தொழில் முனைவர் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு மேல் முதலீடுகளை இன்றைக்கு பெற்றிருக்கிறது. தமிழகம் அரசு என்றைக்குமே முதலீட்டாருக்கு சாதகமாக இருக்கின்ற ஒரு அரசு. ஆனால் அதே நேரத்தில் எந்த தொழில் தொடங்குவதாலும் அது மக்களை பாதிக்கின்ற வகையில், சுற்றுச்சூழலை பாதிக்கின்ற வகையில் இருந்தால் மக்களுடைய கருத்துக்கு மதிப்பளித்து, உணர்வுக்கு மதிப்பளித்து இந்த அரசு என்றைக்கும் செயல்படும். அதன்படிதான் இந்த ஸ்டெர்லைட் ஆலை மக்கள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்று அந்த அறிக்கையின் மூலமாக தெரிந்து இன்றைக்கு அந்த ஆலையை மூடுவதற்கு நடவடிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.